முதலாவதாக யோனாவை குறித்ததான ஒரு அறிமுகம். யோனா என்றால் புறா என்று அர்த்தம். அவனுடைய தகப்பனாருடைய பெயர் அமிதா என்பது, அமிதா என்றால் சத்தியம் என்று அர்த்தம். இவன் காத்தேப்பூர் என்கிற ஊரை சேர்ந்தவன். காத்தேப்பூர் என்றால் கிணற்றின் திராட்சை ஆலை என்று அர்த்தம். இந்த காத்தேப்பூர் என்பது தற்காலத்துடைய பெயர் எல்மேசேத் என்பதாகும். அதோடு கூட இந்த காத்தேப்பூர் கலிலேயா நாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும். இந்த காத்தேப்பூரிலிருந்து உருவானவன் தான் யோனா. காத்தேப்பூரிலிருந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மகன் யோனா. இந்த யோனா செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்தவன், ரெண்டாம் எரோபெயாமின் காலத்தில் வாழ்ந்தவன் என்று அறிந்து கொள்கிறோம். இந்த ரெண்டாம் எரோபெயாமின் காலத்தில் வாழ்ந்தபடியினாலே அந்த நாட்களில் இஸ்ரவேலில் பலத்த ஆட்சி செய்தவனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். இக்காலத்தில் ஆமோஸ், ஓசியா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த யோனாவினுடைய சிறப்பு பெயர் என்னவென்றால், அவர் விலகி ஓடிய தீர்க்கதரிசி, பேதையான புறா, பாதை மாறிய புறா என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியை குறித்து நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. வேதத்தில் இந்த யோனா புத்தகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு. ஆக மொத்தம் 66 புத்தகங்கள் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களில் 32 புத்தகம்தான் இந்த யோனா புத்தகம். இந்த யோனாவில் மொத்தம் 4 அதிகாரங்கள் மாத்திரம்தான் உண்டு. ஆனால் இந்த 4 அதிகாரங்களும் அளவு கடந்து நம்மோடு கூட பேசுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதில் முதல் அதிகாரத்தில் 17 வசனங்களும், ரெண்டாம் அதிகாரத்தில் 10 வசனங்களும், மூன்றாம் அதிகாரத்தில் 10 வசனங்களும், நான்காம் அதிகாரத்தில் 11 வசனங்களும், ஆக மொத்தம் 48 வசனங்கள் இந்த யோனா புத்தகத்தில் உண்டு. 48 வசனங்கள் தானே என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு வசனமும் நம்மோடு பேசுகிற ஒரு வசனமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவது இந்த யோனா புத்தகத்தை குறித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது இது ஒரு சரித்திர புத்தகம். 2 ராஜாக்கள் 14:25 வசனத்தில் சொல்லுகிறது, காத்தேப்பூர் ஊரான் ஆகிய அமிதாயின் மகன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரன் என்று தான் அந்த வரலாறு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இது ஒரு வரலாற்று புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, இந்த புத்தகத்தில், யோனா புத்தகத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் எழுந்திரு அப்படின்ற வார்த்தை 3 தரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1:2 வசனத்தை வந்தால், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 3:1 வசனத்தில், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, 3:3 அவன் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி மகா நகரமாகிய நினிவேவுக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எழுந்து அப்படியே என்று சொல்ல வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது இது யோனாவுக்கு மட்டுமல்ல, நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், வராத ஒவ்வொருவருக்கும் இந்த எழுந்துரு என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எழுந்தாலும் தான் எழுப்புதல் உண்டாகும். நம்ம எழும்பாவிட்டால் எந்த ஒரு எழுப்புதலும் உண்டாகாது. ஆக வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எழுந்திரு அப்படின்னு சொல்லுகிறது. பேதுரு எழுந்தான், பேதுரு எழுந்தான், சிறைச்சாலையில் இருந்தவன் எழுந்தான். அவன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த விலகங்கள் கட்ட விழுந்து விழுந்ததுன்னு பார்க்கிறான். ஆகையினால் பேதுரு எழுந்ததுனால அவன் விடுதலை பெற்றுக் கொண்டான் என்று பார்க்கின்றான். ஏசப்பா அதிகாலை நேரத்திலே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஜெபித்ததுனால தான் அவர் ஜெயம் பெற்று கொண்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுந்தார், எழுந்த உடனே மன்னன் சேவைக்காக அவர் புறப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம யோனா எழுந்தார், அவர் நினிவேக்கு போனார். கர்த்தருடைய வார்த்தைகள் அவருக்கு என்ன கிடைத்ததோ அந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக அவர் நினிவேக்கு கடந்து போனார் என்று பார்க்கின்றோம்.
மூன்றாவதாக இந்த புத்தகம் யோனா புத்தகம் ஒரு மிஷினரி புத்தகமாக, அந்தியோகிய சபையார் எல்லாரும் சேர்ந்து ஏராளமான மிஷினரிமார்களை உலகம் முழுவதும் அனுப்பி தேவனை குறித்து விளம்பரப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றான். அதோடு கூட இந்த யோனா புத்தகம் ஒரு அற்புதங்களின் புத்தகம் என்று பார்க்கின்றான். எப்படி அற்புதங்களின் புத்தகம்டா? இதில் நிறைய அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வரிசையாக. அப்போ யோனா வந்து மீனின் வயிற்றில் 3 நாள் ராப்பகல் இருந்தான் அப்படின்னு சொல்லி போறான். உயிரோட இருந்தான் பார்க்கிறான். ஒரு மனிதன் மீனினுடைய வயிற்றுக்குள் இருப்பது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு காரியம். யோசித்து பாருங்க, மூச்சு விட முடியுமா? அங்க உட்கார முடியுமா? நிமிர முடியுமா? அவன் எலும்புகள் என்ன நொறுங்கி இருக்கும்? இதை யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கே திடீரென்று ஒரு பயம் வந்து விடுகிறது. அப்படி ஒரு பெரிய அற்புதம் மீனின் வயிற்றுக்குள் யோனா உயிருடன் வாழ்ந்தது. அது மட்டும் இல்ல, அந்த மீன் அவனை உயிரோடு கொண்டு வந்து கரையில கக்கியது என்று சொல்லி பார்க்கின்றான். அதே கூட ஒரே நாளில் ஒரு ஆவணுக்கு செடிக்கு கட்டளையிடுகிறார் ஆண்டவன். கட்டளையிட்ட உடனே அது முளைத்து ஒரு பெரிய மரமாக ஓங்கி வளர்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, உஷ்ணமான கீழ்காற்றுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அந்த கீழ்காற்று உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சங்கீதம் 148:8 சொல்லுது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆக ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவைகள் யாவும் கீழ்ப்படுகிறதே, இது எவ்வளவு பெரிய அற்புதம் அல்லவா? ஆண்டவர் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் யாவும் அப்படியே செய்து நிறைவேற்றுகிறது என்று பார்க்கின்றான். யோனா புத்தகம் ஒரு மனவாட்டியினுடைய புத்தகம் என்று சொல்லி பார்க்கிறான். நான் முதல்லயே சொன்னேன், யோனா என்றால் புறா என்றேன்னு. ஆக உன்னத பாட்டு 2:14, 5:2 வாசித்து பார்த்தோம்னா அதுல மணவாளன் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து சொல்றாரு, எப்படி என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லி அழைக்கிறத பார்க்கின்றான். மணவளன் வருவதற்கு ஆயத்தமான நிலையில் இருக்கிறா. மணவாட்டி சபை நான் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, நம்முடைய சபை எவ்வளவு ஆயத்தமாக இருக்கணும்? நம்முடைய சபை மணவாட்டி சபையாச்சே. ஆகையால் மணவாட்டி ஆயத்தமாகிற நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த புத்தகத்தை உருவக முறையிலே பார்க்கின்ற பொழுது யோனா வந்து இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது, கடல் புறஜாதி தேசங்களை குறிக்கிறதா இருக்கிறது, பெரிய மீன் பாபிலோன் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது, பெரிய மீன் யோனாவை விழுங்குதல் என்பது பாபிலோன் தேசம் இஸ்ரவேல் தேசத்தை சிறைபிடித்து செல்லுவதாக இருக்கிறது. இந்த முறையில் பார்க்கின்றான், அணுகுமுறைகளை பார்க்கின்றான். ஆனால் எழுத்தின்படி பார்க்கின்ற பொழுது இந்த யோனா புத்தகம் ஒரு வரலாற்று மனிதனாகிய யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்கள் என்பது தான் உண்மையானது. ஆக எழுத்தின்படி பார்க்கின்ற பொழுது யோனா புத்தகம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வரலாறை, உண்மையான நிகழ்ச்சியை காண்பிக்கிறதா இருக்கிறது என்று இந்த யோனா புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். மூன்றாவதாக, நினிவே பட்டணத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நினிவே பட்டணம் அசிரிய பட்டணத்தின் தலைநகரமாக விளங்கியது என்று பார்க்கிறோம். அதோடு கூட இது மகா பெரிய நகரம், இது பழமையான நகரம். டைக்ரிஸ் என்ற நதி ஓரத்தில் இருந்த இப்பட்டணம் இது. இந்த பட்டணம் பாபிலோனுக்கு 280 மைல் வடக்காக இருந்த ஒரு பெரிய பட்டணம் என்று பார்க்கின்றோம். ஆக இந்த பட்டணம் பழமையான பட்டணமாக இருந்தாலும் மிக அழகான ஒரு பட்டணமாக இருந்தது. ஆதியாகமம் 10:8-10 வாசித்து பார்ப்போமானால், இந்த நினிவே பட்டணத்தின் அழகினாலும் அமைப்பினாலும் தெருக்களாலும் அதனுடைய கோயில்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாபிலோனுடைய அழகுக்கு சவாலாக அமைந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நினிவே பட்டணம் மிக ஒரு அழகான ஒரு பட்டணம். சனகிரிப் என்பவன் இதற்கு ராஜாவாக இருந்தபோது அது ஒரு பலமிக்க நாடாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த மதிலினுடைய உயரம் 40 அடி முதல் 50 அடி வரை உயரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த மதிலின் மேல் ஒரே நேரத்தில் 3
மூன்று ரதங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு அது அகலமாக விஸ்தாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த நினிவையின் அழிவை குறித்து பார்க்கின்ற பொழுது செப்பனியா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாபிலோனியர் இந்த பாபிலோனியருக்கு பிறகு இந்த நினிவை பட்டணத்தை மேதியரும் பிடித்து அது அழிக்க நினைத்தார்கள், அழித்து போட வேண்டும் என்று நினைத்தார்கள். நினிவையினுடைய அக்கிரமத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது யோனா 1:2 பார்க்கின்றோம், மகா நகரமாகிய நினிவே ஒரு அரணான பட்டணமாய் இருந்தது அப்படின்னு பார்க்கின்றார். ஆனால் அந்த பட்டணத்தில் காணப்பட்ட அக்கிரமம் மிகுதியாய் காணப்பட்டது, இது தேவ சமூகத்தை எட்டியது என்றும் பார்க்கின்றோம். நாகும் தீர்க்க தரிசி இந்த நினிவே பட்டணத்தை எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மகா நகரமாகிய நினிவே பட்டணம் இரத்த பழிகளின் நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளோ பெரிய பாவங்க விக்கிரகங்களால நிறைந்து இரத்த பழிகளால நிறைந்து காணப்பட்டது இந்த பட்டணம் அப்படின்னு பார்க்கிறோம். செப்பனியா தீர்க்க தரிசி சொல்லுகின்ற பொழுது என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்த ஒரு பட்டணம், இந்த பட்டணம் இவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இருந்த பட்டணம் இன்று பாழும் விலங்குகள் தங்குகிற ஒரு தாபரமாய் மாறி போனதே என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இதுதான் நினிவை பட்டணத்தை குறித்தது. அடுத்தது ஏன் யோனா அந்த பட்டணத்துக்கு போகாம விலகி ஓடினார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 3:10 நம்ம வாசித்தோம்னா அந்த வசனத்தில் ஆண்டவர் நினிவுக்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாமல் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி விட்டார். 4:1 பார்க்கும் பொழுது யோனாவுக்கு இது ரொம்ப மிகவும் துக்கமா இருந்தது. பாருங்க, ஒருத்தர் ரட்சிப்படையினா, ஒரு நகரம் ரட்சிப்படையினா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா இந்த நினிவே ரட்சிப்படைந்தது குறித்து யோனாவுக்கு விருப்பமே இல்லை. அவர் சொல்றாரு, ரொம்ப மிக விசனம், எனக்கு அளவு கடந்த ஒரு விசனமா இருக்கிறது என்று. 4:1 யோனா இது நினைத்து பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு பெரிய மாறுதல் நினிவே பட்டணத்துல உண்டாகும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்றவன், நான் உமக்கு நான் என் தேசத்தில் இருக்கும் போதே சொல்லவில்லையா? நான் அதனால தானே தர்ஷீசுக்கு தப்பி ஓடி போனேன். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் இரக்கமோ மன உருக்கமோ நீடிய சாந்தமோ மிகுந்த கிருபையோ நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறீன் என்பதை நான் முன்பே அறிவேனே, அதனால தானே நான் தப்பி ஓடி போனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்கின்றான். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து இந்த பட்டணம் தப்பினது அவன் கொஞ்சம் கூட அவன் விரும்பவே இல்லை. இப்படி ஒரு வேளை இந்த நினைவு பட்டணம் நியாய தீர்ப்புக்கு தப்பிவிட்டால் அது ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துக்கு பாதகமாக அமைந்துவிடும் என்று அவன் யோசித்திருக்கலாம். 2, அந்நாட்களில் ஓசியா ஆமோஸ் போன்ற தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் கூட கீழ்ப்படிந்த மாதிரி தெரியல. அதனால இந்த தீர்க்க தரிசிகள் மிகவும் விசனப்பட்டு மறுபடியும் எச்சரிப்புகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் இஸ்ரேல் மனமாரிதான் இல்லை. ஒருவேளை இந்த சிறிய மக்களால் இஸ்ரவேலர் அழிக்கப்பட்டு போவார்களோ என்கிற ஒரு பயம் யோனாவுக்குள்ளே வந்தது. இந்த நினிவே பட்டணம் திரும்புவதற்கு நான் தான் காரணமாகி விடுவேனோ என்று நினைத்து அவன் அந்த பட்டணத்தை விட்டு ஓடுகிறதை பார்க்கின்றான். இதனால தான் இந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிவதற்கு பார்க்கிறார். அடுத்ததாக திசை மாறிய தீர்க்க தரிசி யோனா. ஏன் இவர் திசை மாறி ஓடுகிறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 1:2, 2:3 பார்க்கின்ற பொழுது தேவன் யோனாவை நினிவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனால் யோனாவோ நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டு அதற்கு கூலி கொடுத்து அவன் கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறான். அந்த நாளில் தர்ஷீஸ் என்பது இந்த நாட்களில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. யாரா இருந்தாலும் சரி, தேவ சத்தத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போவார்களானால் அவர்கள் அத்தனை பேரும் பின்மாற்றக்காரர்களாயிருப்பா. ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகும்போது பல எதிர்ப்புகளை ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும். அப்படி
சந்தித்தது தான் முதலாவது யோனாவினுடைய வாழ்க்கையில் எதிர்காற்று. இந்த எதிர்காற்று அவனுடைய பிரயாணம், கப்பலில் ஏறினா பிரயாணம் பண்ணி நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டா, ஆனால் எதிர்காற்று அவனுடைய பிரயாணத்தை தடுத்து போட்டது. அவன் அந்த கப்பல்கள் உடையும் அளவுக்கு அந்த எதிர்காற்று வீசியது. கடல் கொந்தளித்தது என்று சொல்லி பார்க்கிறான். தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிற ஒருவன் கூட மேன்மை அடைய முடியாது, ஒருவன் கூட உன்னத நிலைக்கு வரவே முடியாது, ஒருவராலும் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்கள் உன்னத அனுபவங்களுக்குள்ளே கலந்து போவார்கள். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் போர் குதிரையை போல எப்பொழுதும் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் ஜெயம் பெற்றவர்களாக மாற முடியும். பவுலப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-16 சொல்றார், மிக அழகாக நேர்த்தியா சொல்றார், நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து நான் மனமுறிவடைவதில்லை, நான் சோர்ந்து போவதும் இல்லை, நான் கலக்கம் அடைவதும் இல்லை, நான் மனம் முறிவடைவதும் இல்லை என்று அவர் ஆணித்தரமாக சொல்றார். இதுதான் பவுலினுடைய ஜெய வார்த்தைகள். பவுலுக்கும் யோனாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பவுல் எப்பொழுதும் ஜெயம் பெற்ற மனிதனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறான். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை யோனாவினுடைய வாழ்க்கையை போல் அல்லாது பவுலினுடைய வாழ்க்கையை போல் இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? நாம் எந்த நிலையில் இருக்கோம்? நம்ம யோனாவை போல இருக்கோமா, பவுலை போல இருக்கிறோமா, உன்னத வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டாம். யோனா உணர்வடையும்படி அவனிடத்துல 5 கேள்விகளை கேட்கிறாங்க. 1 அதிகாரம் 8 வசனத்துல கேட்கிறாங்க, இந்த யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு உண்டானது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு யோனா சொல்கிறார், என் நிமித்தமாக இந்த ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கிருந்து வருகிறா, நீ கேட்குறான், உன் தொழில் என்ன, தீர்க்க தரிசனம் உரைப்பது அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கே இருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லு கேட்கிறேன். நான் தேவ சமூகத்தை விட்டு ஓடி வருகிறவன் என்று அவன் சொல்லுகிறான். உன் தேசம் எது அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய தேசம் காத்தே பேர் என்று அவன் சொல்லவில்லை. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்க போகிறது, அதி நிமித்தமாக என் சொந்த தேசம் பரலோகம் என்று அவன் சொல்லுகிறான். நீ எந்த ஜாதியான் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது வேதம் நமக்கு 2 ஜாதிகளை குறித்து சொல்லுகிறது. ஏசையா 1:4 பாவமுள்ள ஜாதின்னு சொல்லுகிற, 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது அது பரிசுத்த ஜாதின்னு. இந்த 2 ஜாதியை தவிர வேறு ஜாதி இல்லை. ஆனால் யோனா சொல்லுகிறான், நான் ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கின்றான். மீன் வயிற்றில் யோனா ஏன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, நினிவே வந்து அழிந்து கொண்டிருக்கிறது, நினிவே பட்டணம் அழிந்து கொண்டிருக்கிறது, யோனா நித்திரையில் இருக்கிறான். நினிவேயின் வீதியில் கர்த்தருடைய நாவாக செயல்பட வேண்டியவன், நடமாட வேண்டியவன் கனநித்திரையில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். கப்பலின் அடித்தட்டில் முடங்கி கிடக்கிறத பார்க்கின்றான். ஆனா பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் தேவன் அவனிடத்துல ஒப்பு கொடுத்தால் அவன் தூங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கின்றான். அந்த கப்பல் காற்று பயங்கரமாக அடித்து கொண்டிருக்கிறது. கப்பல் பயணிகள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பயந்து உன்னத தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் யோனாவோ கப்பலின் அடித்தட்டில் படுத்து அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். வேதத்தில் இப்படி தூங்கினவங்க ஒரு சிலர் உண்டு. எலியா மனசோர்வின் நிமித்தமாக படுத்து தூங்கினான் என்று சொல்லி பார்க்கின்றான். பாருங்க, சிம்சோன் இச்சை மயக்கத்தில் கட்டுண்டு அவன் தூங்கினான் என்று பார்க்கின்றான். பேதுரு சிறைச்சாலையில் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தூங்கினான் பார்க்கிறான். ஆனால் யோனாவோ கீழ்ப்படியாதபடி தூங்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறான். எலியா படுத்து தூங்கினது சூறை செடியின் நிழலாகும், சிம்சோன் படுத்து தூங்கியது தெளிலால் மடியாகும், பேதுரு படுத்து தூங்கியது சிறைச்சாலை அறையின் தரையில படுத்து தூங்கினான் என்று பார்க்கிறான். ஆனால் யோனாவோ கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கி இருக்கிறான். எலியாவை தட்டி எழுப்புவது ஒரு தூதன் தான், பேதுருவை தட்டி எழுப்பினதும் ஒரு தூதன் தான், சிம்சோனை தட்டி எழுப்பியது தெலிலாள், ஆனால் யோனாவை தட்டி எழுப்பியதோ கப்பல் மாலுமியின் கரம் அவனை போய் தட்டி எழுப்பியது. விழித்த போது பேதுரு விடுதலை அடைந்தான். சிம்சோன் விடுதலை அடைந்த பொழுது
அவன் கையில் விலங்குகள் மாட்டப்பட்டதுன்னு பார்க்குறோம். பேதுரு விழித்த போது அவனுக்கு விடுதலை காத்திருந்தது என்று பார்க்கின்றோம். ஆனால் யோனா விடுதலை அடைந்த போது சீட்டு போடுதல் காத்திருந்தது. சீட்டு போட்டார்கள், அவனுக்கு தண்டனை கர்த்தரிடத்தில் வந்தது. தன்னுடைய குற்றத்தை அவன் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டு குற்றம் செய்தவன் நான் என்றான். உடனே ஆண்டவர் அவனை தூக்கி கடலிலே போட்டார். கடலில் போட்ட உடனே அந்த கடல் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யோனா கடலில் போடப்பட்ட உடனே தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன் அவனை விழுங்கியது என்று பார்க்கிறோம். இந்த மீனினுடைய வயிற்றில்தான் யோனா ராப்பகல் மூன்று நாள் அவன் மீன் வயிற்றில் இருந்தான் என்று பார்க்கிறோம். மூன்று நாள் என்பது 72 மணி நேரம் சரியா இல்லை. ஏசப்பா இன்று மறித்தார், அன்று மங்களையில் அடக்கம் பண்ணப்பட்டார், அடுத்த நாள் கல்லறையில் இருந்தார், மறுநாள் பொழுது விடுவதற்குள்ளாக அவர் உயிரோடு எழுந்தார். ஆகையினால் அது 72 மணி நேரம் என்று சொல்வதற்கு அல்ல, ஒரு தோராயமான ஒரு கணக்கு. அக்கால வழக்கப்படியும் இராப்பகல் மூன்று நாள் என்று சொல்வார்கள், அதன்படி அந்த கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2:1 நம்ம பார்க்கின்ற பொழுது அவன் மீன் வயிற்றில் இருந்தான், மீனினுடைய வயிற்றில் அவன் உயிரோடு இருந்து பார்க்கிறான். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வந்தார்கள். அந்த நிலைதான் யோனாவுக்கு உண்டானது. அந்த மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தான் என்று பார்க்கின்றான். அந்த 2:1 அவன் மீனின் வயிற்றில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கின்றான். 2:2 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவன் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டானான். 4:1 சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கூப்பிட்டானான். 6:1 தெளிவாய் சொல்லுகிறது, என் பிராணன் அவனுடைய பிராணன் தப்பும்படி ஜெபித்தானான். 7:1 சொல்லுகிறது, சோர்ந்து போய் தளர்ந்து போன நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டான் என்று தெரிகிறேன். அது மாத்திரமல்ல, 9:1 நமக்கு தெளிவாய் போதிக்கிறது, அவன் துதித்து கொண்டே ஜெபித்தானான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான். 2, ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பிக்கிறதை பார்க்கின்றான். அடுத்தது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 2:10 வாசிக்கின்ற பொழுது, இவ்வளவாய் அவன் ஜெபித்ததை கண்டு ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி அவனை மீனுக்கு கட்டளை இடுகிறார். மீன் அவனை கொண்டு போய் கரையில் கக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக தேவன் உயிரோடு இருந்த மீனின் வயிற்றில் உயிரோடு இருந்த யோனாவை மீன் கரையில் கொண்டு போய் கக்கியது என்று பார்க்கின்றோம். தேவன் கட்டளை பெற்ற சிருஷ்டிகளும் மனிதனும் என்று பார்க்கின்ற பொழுது 1:4 காற்று அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது, உடனே அது வீசியது. 1:4 கடலுக்கு கட்டளை இட்ட பொழுது அந்த கடல் கொந்தளித்தது என்று பார்க்கின்றோம். அது குமுறியது, கடல் குமுறியது என்று பார்க்கின்றோம். 1:17, 2:10 வாசித்து பார்ப்போமானால் மீன் தேவனுடைய கட்டளைக்கு செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 4:6 ஒரு ஆமணுக்கு கட்டளை இட்ட போது அந்த ஆமணுக்கு செடி முளைத்து விரைவாக ஓங்கி வளர்ந்தது என்று பார்க்கிறோம். 4:7 பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறதை பார்க்கின்றார். 4:8 உஷ்ணமான கீழ்காற்றுக்கு கட்டளை இடுகிறார். அது வீசியது, அது யோனாவின் மேல் பட்டபோது யோனாவுக்கு எரிச்சல் உண்டானது என்று பார்க்கிறோம். மனுஷனோ கீழ்ப்படியாமல் அவன் கப்பலின் அடுத்தட்டில் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தது அல்லாமல் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு போய் நினிவே பட்டணத்தார்க்கு உரைக்காமல் போனான் என்று பார்க்கின்றான். யோனா ஓடி ஒளியும்படி பல வாய்களை தேடினான் என்று பார்க்கின்றோம்.
அடுத்ததாக இதயம் நொறுக்கக்கூடிய செய்தியை யோனா அந்த நினைவே பட்டணத்துக்கு கொடுக்கிறார். அப்படி என்ன நொறுக்கப்படுகிற ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா அது நியாய தீர்ப்பின் செய்தி. அந்த நியாய தீர்ப்பின் செய்தி எப்படி வருகிறது அவனுடைய வாயிலிருந்து? இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே பட்டணம் கழுக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறான் அவன். ரெண்டாவதாக அந்த செய்தியை எச்சரிப்பின் செய்தியாக கொடுக்கிறான், திட்டவட்டமாக அவன் அறிவிக்கிறதை பார்க்கிறான். 1 அதிகாரம் 2 வசனத்தில் ஆண்டவர் முதலாவது யோனாவுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ நினிவேவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அவர் 3 அதிகாரம் 1 வசனத்தில் 2 தரம் அவனோட கூட பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அது தெளிவான திட்டவட்டமான ஒரு வெளிப்பாடாக அவனுக்கு கிடைக்கிறது. உடனே அதை எடுத்துக்கொண்டு போய் நினிவே பட்டணத்தாருக்கு தீர்க்க தரிசன செய்தியாக உரைக்கிறான். அவன் நியாய தீர்ப்பின் செய்தி கொடுக்கிறான், எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறான், தீர்க்க தரிசனமாக அவன் செய்தியை கொடுக்கிறான். ஆகையால் இந்த செய்திகள் அவங்க உள்ளத்துக்குள்ளே ஊடுருவி பாய்ந்தது என்று நினைக்கிறான். அடுத்தது விசுவாசித்து உபவாசம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் 40 நாள் தான் உண்டு, அதுக்குள்ள ஒரு மாபெரும் அழிவு நினைவே பட்டணத்துக்கு உண்டு என்று அறிந்த உடனே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்களாம். விசுவாசித்தது மாத்திரமல்ல, உபவாசித்தார்களாம். நாம எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்க. நினைவே பட்டணத்தார் அத்தனை பேரும் அந்த பயம் அவங்களுக்குள்ளே உண்டானது. நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பயம் வருகிறதா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய பக்கம் நெருங்குறோமா? இப்படி உபவாசத்தை அறிவிக்கிறோமா? அந்த ஜனங்கள் உபவாசத்தை உடனே அறிவித்தார்கள். உபவாசம் கூறினார் அவர்கள். உபவாசம் கூறின உடனே மொத்த பேரும் உபவாசத்தில் ஈடுபட்டார்கள், ரெட்டுடித்துக் கொண்டார்கள். அந்த தேசத்தின் ராஜா ரெட்டுடித்தி சாம்பலில் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட அந்த தேசத்தின் மக்கள் எல்லாரும் விலங்குகள் முதற்கொண்டு குசியாமலும் குடியாமலும் இருந்தார்கள் என்று பார்க்கிறான். இப்படி செய்தபடியினால் 3 அதிகாரம் 10 வசனத்தில் தேவன் மனதுருகி அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் என்னன்னு பார்க்கும்போது 1 அதிகாரம் 4 வசனத்தில் பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்போம், 1 அதிகாரம் 17 வசனத்தில் பெரிய மீன் யோனாவை விழுங்குதல், 2 அதிகாரம் 10 வசனத்தில் பெரிய மீன் யோனாவை மறுபடியும் கரையில் கொண்டு வந்து கக்குதல், 4 அதிகாரம் 6 வசனம் சொல்லுது ஆமணக்கு செடியை ஆண்டவர் உருவாக்கினார் என்று. புதிதாக ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் அதை உருவாக்குகிறார் என்று பார்க்கிறார். அடுத்தது 4 அதிகாரம் 7 வசனத்தில் ஒரு பூச்சிக்கு தேவன் கட்டளை இடுகிறார், ஒரே நாளில் அதை அரித்து போடுகிறது என்று பார்க்கின்றான். உஷ்ணமான கீழ்காற்றுக்கு 4 அதிகாரம் 8 வசனத்தில் கட்டளை கொடுக்கிறார், அது தன் செயலை செய்து முடித்ததுன்னு பார்க்கிறான். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லவா? ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், அதில் ஒரு சில இந்த நினைவே பட்டணத்திற்கு செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமணக்கு செடியின் மூலமாக யோனாவுக்கு என்ன போதனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தேவன் நினைவே பட்டணத்துக்கு வந்த அழிவை அந்த தீங்கு நின்று அவர் விலக்கி பாதுகாத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றவில்லை. யோனாவினுடைய தீர்க்க தரிசனம் போயிட்டு நிறைவேறவில்லை. அவன் மிகவும் துக்கமடைந்து அவர் மேலே அதிக அளவு கோபம் கொள்ளுகிறதை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், நீ எரிச்சலா இருப்பது நல்லதா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறத பார்க்கின்றான். அதற்கு அது நலமாய், நான் சாகிறதே நலமாய் இருக்கும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றான். உடனே ஆண்டவர் இப்படி கேட்டபோது அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கிழக்கு போய் நகரத்துக்கு கிழக்கே போய் அங்க ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்கார்ந்து இந்த நகரத்திற்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கலாம் என்று போனான். ஆனால் ஆண்டவரோ யோனா மேல் மனதுருகி அவனுக்கு நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய வியாகுலம் அவனை விட்டு நீங்கவும் மனமடிவிலிருந்து அவன் விடுவிக்கப்படவும் ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டார். அது உடனே வளர்ந்தது, விரைவாக வளர்ந்தது, அது ஓங்கி வளர்ந்து அவனுக்கு நிழல் கொடுத்தது. இந்த நிழல் அவனுக்கு ஒரு இன்பம், ஆமணக்கு செடியினுடைய நிழல் அவனுக்கு இன்பமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்பமாக இல்லை. மறுநாள்
உடனே ஒரு பூச்சிக்கு கட்டளை இட்டார். அந்த பூச்சி ஆமணக்கு செடி முழுவதையும் அரித்து போட்டது. அது காய்ந்து போனது. அதனோடு கூட சூரியன் உதித்தது. பகல் நேரமானது. வெயில் யோனாவினுடைய தலையின் மேல் பட்டதுனால மிகவும் எரிச்சல் அடைந்து, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பது நல்லதல்ல, நான் சாக விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கின்றான். அவ்வளவு எரிச்சலாயிரு. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், யோனாவே, ஒரு ஆமணக்கு செடியின் நிமித்தம் நீ இவ்வளவு எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். ஆண்டவர் உடனே அவனோடு பேசுகிறார், மகனே, நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரே ராத்திரியில் முளைத்ததும், ஒரே ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேர்களுக்கு அதிகமான மக்களும் விலங்குகளும் இருக்கிற நினைவே பட்டணத்துக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட இடைப்படுகிறதை பார்க்கின்றோம். யோனா ஒரு தீர்ப்பான தீர்க்கதரிசி. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரங்கள் செயல்படுவது அவ்வளவு நல்லதா இருக்காது. ஆவியின் வரங்கள் செயல்பட்டாலும் அது எடுபடாது. ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் ஒன்றாகவே கொடுக்கப்படுகிறது. இதை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்படுவார்கள். ஆனால் யோனாவுக்கு இருந்தது பயங்கரமான கோபம், பயங்கரமான துக்கம், எப்பொழுது பார்த்தாலும் மனமடிவு, சோர்வு, சாவை குறித்ததான ஒரு எண்ணம், எப்பொழுதும் செத்துவிட்டால் நலமாயிருக்கும் என்கிற வார்த்தைகள், இதுதான் அவனுடைய வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருமானால் அவன் தீட்டுப்பட்டு போவான் என்று சொல்லி பார்க்கின்றான். இப்பொழுது யோனாவும் ஏசப்பாவும் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள். யோனா அமிதாய் என்பவருடைய குமாரன். அமிதாய்னா சத்தியம் தெரியும். அப்போ சத்தியத்தின் மகன் யோனா. ஏசப்பா நம்ம சத்திய தேவனுடைய குமாரன், நம்முடைய ஏசப்பா. அடுத்தது யோனா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர், ஏசப்பா தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தவர் என்று பார்க்கிறோம். யோனா கொடுத்தது நியாயத்தீர்ப்பின் செய்தி, ஆனால் ஏசப்பா கொடுத்தது ரட்சிப்பின் செய்தி. இந்த புயல் காற்றுகளால் யோனா அலக்கழிக்கப்பட்டான். புயல் காற்றுகளை அதட்டினவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சொந்த பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டவன் யோனா. ஆனா ஏசப்பா பிறருடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். நினைவே மக்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாய் இருந்தவன் யோனா. ஆனா உலக மக்களின் ரட்சிப்புக்கு காரணமாய் இருந்தவர் ஏசப்பா. மீனின் வயிற்றில் 3 நாள் ராப்பகல் உயிரோடு இருந்தவன் யோனா. ஆனால் ஏசப்பா 3 நாள் ராப்பகல் பூமியின் கல்லறைக்குள்ளே இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றான். நம்முடைய இவன் யோனா. யோனா மாத்திரம்தான் இவர், ஆனா நம்முடைய ஏசப்பா யோனாவிலும் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோனாவும் ஏசப்பாவும் தீர்க்கதரிசிகள். யோனா ஏசப்பாவுக்கு நிழலாட்டமாய் இருந்தவர், இவர் நிழலாட்டமாய் இருந்தவர். யோனா கலிலேயாவை சேர்ந்தவர், ஏசப்பா கலிலேயாவில் வளர்ந்தவர், கலிலேயாவில் நடமாடினவர், கலிலேயாவில் அற்புதங்களை செய்தவர் என்று பார்க்கின்றோம். இந்த நினைவையினுடைய பிற்காலம் எப்படி இருந்தனா, மனம் திரும்பிச்சு நினைவே பட்டணம். ஆனால் மனம் திரும்பதில் அவர்கள் நிலைத்து நிற்கவே இல்லை. யோனாவுக்கு பிறகு நாகும் தீர்க்கதரிசி நினைவே பட்டணத்தாரை எதிரான தீர்க்க தரிசனங்களை சொல்லி வந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர்கள் அவர்களுக்கு விரோதமாக பாபிலோனை வல்லரசு நாடாக எழுப்பினார். அப்படி பாபிலோன் நினைவே பட்டணத்தை கைப்பற்றியது, அதை அழித்து போட்டது என்று பார்க்கின்றான். கடைசியாக நானும் யோனாவும் ஏசப்பாவும், இது ஒரு கற்பனை, இப்ப நான் சொல்றேன், நானும் யோனாவும் ஏசப்பாவும் கலிலேயா கடற்கரை ஓரம் நடந்து போய்கின்றோம். கலிலேயா ஏசப்பா நானும் வருகிறேன், கலிலேயா கடற்கரை ஓரமா நம்ம பேசிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நடந்து கலிலேயா கடற்கரை ஓரமாக கடந்து போகின்றோம். அப்போ நான் ஏசப்பா கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா இந்த யோனா கிட்ட இருந்த துக்கம், சோகம், மனமடிவு,
சாவை விரும்புதல், இது போன்ற ஒரு காரியம் என்னில் இருக்குமானால் ஒரு விசை என்னை மன்னித்து விடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கொண்டே நடந்து முன்னேறி கொண்டே அந்த கடற்கரையில் போய் கொண்டு இருக்கிறேன். அப்போ போகின்ற பொழுது பந்தய சாலைக்குள் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருத்தந்தான் அடைய முடியும். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட வேண்டுமே, அதற்காக எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக என்று சொல்லி கேட்டு நடந்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது கலிலேயா கடலிலிருந்து ஜில்லுன்னு ஒரு காற்று எங்கள் மூன்று பேர் மேலும் அடித்தது. அப்படி அடிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு பாடலினுடைய நான்கு வரிகள் என் காதுகளிலே வந்து ஒலித்தது. அது என்ன அப்படின்னா, அழிகின்ற ஆத்துமாவை ஆதாயம் செய்திடவே இதோ அடியே இருக்கின்றனே என்னை அனுப்பும் என்றேன், இதோ அடியே இருக்கின்றனே என்னை அனுப்பும் என்றேன். அழிகின்ற ஆத்துமாவை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.